வரவங்க அவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பிடாதுன்னு அப்போ மதிய வேலையில் வந்தாங்கன்னா சாப்பிட்டு போங்கன்னு ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு அப்படி நீங்கள் போயிட்டு வரீங்களா? எப்படிக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப தயிர் ஸ்பாட்டியாவது பசிக்கும். இந்த வசதியே இல்லை நம்மக்கிட்ட, அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. வரவங்களுக்கு சின்ன அளவில் ரொம்ப செழிப்பு இருக்கணும். அப்போ வந்தாலும் ஒரு வேளை சாப்பாடு எளிய உணவு சாப்பிட போடணும். அந்த மாதிரி வந்தால் ஒன்று பார்க்கலாம். அடுத்து ஒன்று, அடுத்து ரெண்டாவது விஷயம், எப்படி கும்பலாக வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டா அப்படியே பேசிடுறேன் நான் பண்ண போயிடறேன் கேட்டுக்கிறீங்க. ஆனால் சும்மா அப்படியே உட்காந்துருந்தா இன்றைக்கி சாயந்தரமே எவ்வளோ அரட்டை ஆகிப்போச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது நல்லா ஒரே கதை வச்சு அரட்டை அடிக்கிறோம் நம்ம. இது தினம் முடியாது, தினம் முடிஞ்சால் தலைவலாம் பயங்கரமாக வரும், ஒன்று சரியாக வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் வருது எனக்கு, அங்கே சொந்த ஒரு அண்ணன் ஊர் தான் சென்னை பக்கத்தில், வளர்ந்த ஊர் வளரணும். சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே படித்து வளரேன், இது சொந்த ஊர் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அங்கே எனக்கு பெரிய அனுபவம் என்னன்னா, பெண்கள் உட்காந்து பேசுனாங்கன்னா 5 நிமிஷம்தான் நான் பட்டணத்தை இருக்காதையே பேச முடியும். 6வது நிமிஷம் அவங்களோட சகல ஒரு விடுற ரகலையெல்லாம் நான் கேட்கணும். அவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா போரவத்தி அவங்க இவங்க அப்படி முதல்ல ஒரு ரெக்வஸ்டாக இருப்பாங்க. போரவத்தி பசு பையனுக்கு உடம்பு சரியில்லை சாமி, நம்மளும் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்களா, ஆனா ஏமாந்தான் மாட்டேங்க. ஆனா அடுத்த நாள் வந்தாங்கன்னா அந்த ஓரத்தி அதனுடைய வத்தி அது வைக்கிற வத்தி அந்த வத்தி படிச்சு அவ்வளவு நம்ம கேட்டு அது பெரிய அனுபவம். அதுல தாங்க அது அப்புறம் சில பேர் குழந்தை எடுத்துனோம், 2 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா அவங்ககிட்டதான் பேசுவாங்க இல்லையா? அப்ப தொலைமை கும்பல் இருக்கான் அவன அப்புறம் விவேகானந்தர் பத்தி சொல்லுவான் பவ்யமா, விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவருக்கு ஆஞ்சநேயரோட அவதாரம், ஆமா அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர், எங்க போயிட்டா வெள்ள போல ஒத்திக்கிற பாபு கிடக்குற கடை நாங்க குழந்தை போயிட்டோம். அப்புறம் எங்க ஓட்டீங்க இந்த ராமகிருஷ்ண பரம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவர் பழ முடாத வந்துட்டேன் சரி அது நீ சொல்லு. அது அப்ப எடுத்த முடியுதான் அதை அணிமனு அணிக்கிறீங்க சொந்த உலக ஆன்மீகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு ஆன்மீகத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது அப்புறம் அவங்க செஞ்சுன்னு வந்து குடுக்குற சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இப்பவே நல்லா உழவு பெருசா அடையாடுனா இவங்க ஒரு சாம்பார் சாதம் கலர்னா சாம்பார் சாதம் எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா போதும் அடுத்த நாள் 20க்கு நான் சாம்பார் சாதம் நான் சாப்பிட்டே அதுக்கு என்ன வந்து கொடுத்த உடனே இவங்க கொச்சி போறான் அவங்க அவங்க கொச்சி போறான் இவங்க இவங்க கொச்சி போறான் சாப்பிட்டே அவனு இல்லைன்னா எப்பவும் திறந்துருக்கணும். வரவங்க அவ்வளவு தூரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பிடாதுன்னு அப்போ மதிய வேலையில வந்தாங்கன்னா சாப்பிட்டு போங்கன்னு ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு அப்படி நீங்க போயிட்டு வரீங்களா? எப்படிக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப தயிர் ஸ்பாட்டியாவது பசிக்கும். இந்த வசதியே இல்லை நம்மக்கிட்ட, அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. வரவங்களுக்கு சின்ன அளவில் ரொம்ப செழிப்பு இருக்கணும். அப்போ வந்தாலும் ஒரு வேளை சாப்பாடு எளிய உணவு சாப்பிட போடணும். அந்த மாதிரி வந்தால் ஒன்று பார்க்கலாம். அடுத்து ஒன்று, அடுத்து ரெண்டாவது விஷயம், எப்படி கும்பலாக வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டா அப்படியே பேசிடுறேன் நான் பண்ண போயிடறேன்னு கேட்டுக்கிறீங்க. ஆனால் சும்மா அப்படியே உட்காந்துருந்தா இன்றைக்கி சாயந்தரமே எவ்வளோ அரட்டை ஆகிப்போச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது நல்லா ஒரே கதை வச்சு அரட்டை அடிக்கிறோம் நம்ம. இது தினம் முடியாது, தினம் முடிஞ்சால் தலைவலாம் பயங்கரமாக வரும், ஒன்று சரியாக வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் வருது எனக்கு, அங்கே சொந்த ஒரு அண்ணன் ஊர் தான் சென்னை பக்கத்தில், வளர்ந்த ஊர் வளரணும். சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே படித்து வளரேன், இது சொந்த ஊர் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அங்கே எனக்கு பெரிய அனுபவம் என்னன்னா, பெண்கள் உட்காந்து பேசுனாங்கன்னா 5 நிமிஷம்தான் நான் பட்டணத்தை இருக்காதையே பேச முடியும். 6வது நிமிஷம் அவங்களோட சகல ஒரு விடுற ரகலையெல்லாம் நான் கேட்கணும். இல்ல அவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா போரவத்தி அவங்க இவங்க அப்படி முதல்ல ஒரு ரெக்வஸ்டாக இருப்பாங்க. போரவத்தி பசு பையனுக்கு உடம்பு சரியில்லை சாமி, நம்மளும் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்களா, ஆனா ஏமாந்தான் மாட்டேங்க. ஆனா அடுத்த நாள் வந்தாங்கன்னா அந்த ஓரத்தி அதனுடைய வத்தி அது வைக்கிற வத்தி அந்த வத்தி படிக்கணும் அவ்வளவு நம்ம கேட்டு அது பெரிய அனுபவம். அதுல தாங்க
அது அப்புறம் சில பேர் குழந்தை எடுத்துனோம் ரெண்டே பேர் நாலே பேர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் பேசுவாங்க இல்லையா? அப்ப தொலைமோகும் போல இருக்கும். அவன் அப்புறம் விவேகானந்தர் பத்தி சொல்லுவான், பவ்யமா விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவருக்கு ஆஞ்சநேயரோட அவதாரம். ஆமா அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்க போயிட்டா வெள்ளு போல ஒத்திக்கிற பாபு கடகடை கடை நாங்க குழந்தை போயிட்டோம். அப்புறம் எங்க விட்டீங்க இந்த ராமகிருஷ்ண பரம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவர் பல முடாத வந்துட்டேன் சரி சாது நீ சொல்லு. அப்ப எடுத்த முடியுதான் நீங்க நினைக்கிறீங்க சொந்த உலக ஆன்மீகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு ஆன்மீக கதையை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது அப்புறம் அவங்க செஞ்சுன்னு வந்து குடுக்குற சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இப்பவே நல்லா உழவு பெருசா அடையாடுனா இவங்க ஒரு சாம்பார் சாதம் கலர்னா சாம்பார் சாதம் எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா போதும் அடுத்த நாள் இருபதுக்கு நான் சாம்பார் சாதம் நான் சாப்பிட்டேன். அது கெடுன்னு கொடுத்த உடனே இவங்க கொச்சி போறான் அவங்க அவங்க கொச்சி போறான் இவங்க இவங்க கொச்சி போறான் சாப்பிட்டே அவனு இல்லைன்னா